அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க. ஞானசபை என்பது இறைவனுடைய சம்மதத்தாலேயே தான் அது நடந்தது. ஆனா இறைவன் தான் வள்ளர் பெருமாளுக்கு அந்த குறிப்பை கொடுத்து ஞானசபையை கட்ட சொல்லுகின்றார். அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது வள்ளர் பெருமாளுக்கு சங்கமே சார்ந்த திருக்கோயில் காணுவதற்கு ஆசைப்பட்டார். சங்கமே அணையார் கூடிய ஞான சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டு களிக்கும் அப்படின்னு சொல்லி சங்கம் சார் திருக்கோயில் கண்டிடவும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஸோ சங்கம் சார் திருக்கோயில் அப்படிங்கிறது தான் வள்ளர் பெருமானுடைய ஆசை. ஞானசபை அப்படிங்கிறது அவரோட ஆசை இல்லை. சங்கம் சார்ந்த திருக்கோயில் கண்டிடவும் இச்சை காணிந்தாய் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது அந்த ஆசையை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஆசையோட விளைவு தான் இங்கே ஞானசபை அங்கே வந்தது. அது சங்கம் சார் திருக்கோயில் அப்படின்னு சொல்லும்போது அதோட நிறுத்திருக்கலாம். அந்த ஞானசபையை பத்தி என்ன அப்படின்னா கெசட்ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதை மறுபடியும் ரீகால் பண்ணிடுறேன். 1872 அதாவது தென்னார்காடு ஜில்லா கெசட்டில் காணப்படும் குறிப்பு 1906 வருடம். அது இரண்டாவது பதிப்புன்னு சொல்றாங்க. 1906 வருடம் தென்னார்காடு ஜில்லா கெசட்டில் காணப்படும் குறிப்பு. ஏன்னா இது வரலாற்று சம்பவமாக நிகழ்வாக அரசாங்க பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1872 பார்வதிபுரத்தை அடுத்த வடலூரில் தனித்தன்மை வாய்ந்த எண்கோண வடிவம் உள்ள சபை உருண்டை கூரையுடன் அன்பர்களின் நன்கொடைகளை கொண்டு அவரால் கட்டப்பட்டது. யாரு? ராமலிங்கராவ். அவ்விடத்தை தேர்ந்தெடுத்ததன் காரணம் அங்கிருந்து பார்த்தால் சிதம்பரம் நடராஜர் கோயிலின் 4 பெரிய கோபுரங்களும் தெரிவதே என்று சொல்லப்படுகின்றது. அது சாதாரண கோயில் அன்று. இது ஞானசபை சாதாரண கோயில் அன்று. அதன் வழிபாட்டு முறைகள் மற்ற கோயில்களிலிருந்து வேறுபட்டவை. அந்த இடத்தை ஏன் தேர்வு பண்ணாரு? அதாவது 80 ஏக்கர் நிலத்துல அந்த இடத்தையே தேர்வு பண்ணாரு அப்படின்றதுக்கு கெசட்ல சொல்லப்பட்டிருக்கிற காரணம், அங்கிருந்து பார்த்தால் சிதம்பர கோயிலின் 4 கோபுரங்களும் தெரியும் அப்படிங்கிறது தான் காரணமாக அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிதம்பரம் என்கின்றது அந்த கோயிலின் பெயர். அதன் ஊரின் பெயர் தில்லை. அந்த சிதம்பரம் கோயிலின் பெயர் பூர்வ ஞான சிதம்பரம் என்பதாகும். பூர்வ ஞான சிதம்பரம் என்பதாகும். வள்ளல் பெருமானுடைய இறைவனின் கட்டளை இங்கே வடலூர் பார்வதிபுரத்திலே உத்தர ஞான சிதம்பரம் என்று அந்த வடலூரையும் பார்வதிபுரத்தையும் பெயர் மாற்றம் இறைவனால் கொடுக்கப்பட்ட பெயர் வடலூருக்கு உத்தர ஞான சிதம்பரம். பூர்வம் என்பது முன், உத்தரம் என்பது பின். பூர்வம் என்பது பழையது, உத்தரம் என்பது புதியது. அப்ப ஞான சிதம்பரம் பூர்வ ஞான சிதம்பரம் என்பது பழையது. என்ன பழையது கழிதலும் புதியன புகுதலும். அந்த மாதிரி இங்கே உத்தர ஞான சிதம்பரம் என்று திருவருள் அந்த பெயரை வள்ளர் பெருமான் மூலமாக அங்கே வடலூரை உத்தர ஞான சிதம்பரம் என்று குறிப்பிக்கின்றார். ஸோ இதுவரைக்கும் நம்ம அதை பார்த்தோம். அது வள்ளர் பெருமானுக்கு என்ன ஆசை அப்படின்னா, வள்ளர் பெருமானுக்கு அப்படி வடலூரை ஞானசபை கட்டணும்னு ஆசை இல்லை, நிஜமாவே இல்லை. உற்றியலும் அணுவாதி மலை அந்தமான உடல் உற்ற கருவாகி முதலாய் உயிராய் உயிர்க்குள் உயிரும் உயிராகி உணர்வாகி உணர்வுள் உணர்வாகி உணர்வுள் பற்றியலும் ஒளியாகி ஒளியின் ஒளியாகி அம்பரமாய் சிதம்பரமுமாய் பண்புரு சிதம்பர பொற்சபையுமாய் அறம் பாங்கோங்கு சிற்சபையுமாய் தெற்றியலும் அச்சபையின் நடுவில் நடமிடுகின்ற சிவமாய் விளங்கு பொருளே சித்தலாம் செய்யன திருவாக்களித்து என தேற்றி அருள் செய்த குருவே மற்றியலும் ஆகியனை வாழ்வித்த மெய்ஞான வாழ்வே என் வாழ்வின் வரமே மணிமன்றில் நடுநின்ற ஒரு தெய்வமே எல்லாம் வல்ல நடராஜபதியே அப்படின்னு சொல்லி வள்ளர் பெருமான் இந்த சிதம்பரம் கோயில்ல இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் அப்படி புகழ்ந்து பாடுறாரு. அப்படி பாடிட்டு என்ன பண்றாரு? திருவளர் திருச்சிற்றம்பலம் ஓங்கும் சிதம்பரம் எனும் பெருங்கோயில்
திருவளர் திருச்சிற்றம்பலம் ஓங்கும் சிதம்பரம் எனும் பெருங்கோயில் உருவளர் மறையும் ஆகம கலையும் உரைத்தவாறு இயல்பெற புதுக்கி. அந்த மறைகளும் ஆகமும் சொன்ன மாதிரி அதை புதுப்பிக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த மாதிரி அது இல்லைன்னு பொருள் ஆயிடுது. இது நேத்தே பார்த்தேன், இந்த பாட்டு இந்த பாட்டை முன்னாடியே பார்த்துட்டோம், முதல் பகுதியிலேயே பார்த்துட்டோம். இதனால அதை திருப்பி ரீகேப் பண்ணிட்டேன். திருவளர் திருச்சிற்றம்பலம் ஓங்கும் சிதம்பரம் எனும் பெருங்கோயில் உருவளர் மறையும் ஆகம கலையும் உரைத்தவாறு இயல்பெற புதுக்கி மறுவளர் மலரின் விளக்கி நின் மேனி வண்ணம் கண்டு உளம் கழித்திடவும் கருவளர் உலகில் திருவிழா காணவும் இச்சை காணுங்கள். அந்த சிதம்பரம் கோயிலை புதுப்பிக்கணும் அப்படின்னு வள்ளல் பெருமானுக்கு ஆசை. ஸோ அதை பாடல் மூலமா நமக்கு உணர்த்துறாரு. ஸோ இதை வரைக்கும் நம்ம வந்து அதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சிதம்பரத்தோட சிறப்பை பத்தியெல்லாம் பார்த்தோம். சிதம்பரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அது அப்படியே நம்ம தொடர்ந்து இந்த ஞான சபையை பத்தி பார்க்கலாம். இந்த சிதம்பரம் அது ஏன் புதுப்பிக்கிறாரு அப்படின்னு ஏத்திக்கே ரெண்டு மூணு காரணம் பார்த்தோம் அன்னைக்கு முதல் பகுதியிலேயே. என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. மண், பிருத்திவி தலம், காஞ்சிபுரம் எல்லாருக்கும் தெரியும். அதனால ஒரு சிக்கல் ஒன்று வந்தது இருக்குது, இன்னும் அந்த சிக்கல் இருந்துகிட்டு தான் இருக்கு. தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சிக்கல் அப்படின்னா, காஞ்சிபுரம் மட்டும் மண்ணோட ஸ்தலம் இல்லை, திருவாரூர் காஞ்சிபுரமா திருவாரூரா அப்படின்னு ஒரு சர்ச்சை இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால கிட்டத்தட்ட ரெண்டுத்தையுமே சொல்லிடுவாங்க. மண் அப்படின்னு சொல்லும் போது பிருத்திவி தலம், காஞ்சிபுரம் திருவாரூர். அடுத்தது நீர், அப்புத்தலம் திருவானைக்கா. தீ, தேயுத்தலம் திருவண்ணாமலை. வழி, வாயுத்தலம் திருக்காலத்தி. வான், ஆகாயத்தலம் சிதம்பரம். இதுதான் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள். இதுல இதுல இந்த திருவானைக்கா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நீரோட ஸ்தலம், அது ஏன் அந்த இடத்துல வந்து அந்த ஊற்று நீர் வந்துகிட்டே இருக்குமா, அதுதான் அங்க சிறப்பு. அதோட உண்மையை என்ன, உண்மையை சொல்லணும் இல்லையா, அந்த உண்மையை வந்து இங்க நம்ம ஊரநடிகள் ஐயா அவர்கள் வந்து பதிப்பிச்சிருக்கிறார். திருவானைக்கா திருக்கோயில் மூலத்தானத்தில் எப்போதும் நீர் ஊறிக்கொண்டே இருப்பதன் காரணம், காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடையே உள்ள தீவில் அமைந்துள்ள திருவரங்கமும் திருவானைக்காவும் நீர்வளம் மிக்கது. காவிரி ஆறு பாய்ந்து வளப்படுத்தும் சோழ நாட்டுக்கு பொன்னி நாடு என்றும் நீர் நாடு என்றும் பெயர் உண்டு. இந்நீர் நாட்டில் இரு பெரிய ஆறுகளுக்கு இடையில் நிலமட்டத்தினும் தாழ்ந்த இடத்தில், நிலமட்டத்தை விட கீழே தாழ்ந்த இடத்தில் எப்போதும் நீர் ஊறுவதான ஊற்றுள்ள இடத்தில் லிங்கம் நிறுவப்பட்டு ஆனைக்கா கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. ஊரினும் கோயில் பள்ளத்தில் உள்ளது. ஊரை விட, ஊரோட அந்த மட்டத்தை விட கோயில் பள்ளத்துல இருக்கும். அது அங்க போனீங்கன்னா கவனிச்சா தெரியும். ஊரை விட கோயில் பள்ளத்தில் இருக்கின்றது. கோயிலை விட மூலஸ்தானம் இன்னும் பள்ளத்தில் உள்ளது. இதுவே நீர் ஊறுவதற்கான காரணமாகும். நெடுஞ்சாலையிலிருந்து கோயிலுக்கு செல்லும் சாலை தாழ்ந்து சருக்களாய் செல்லுவதை நாம் காணலாம். கோயிலின் கோபுர வாயில்கள் தோறும் நாம் படிகளில் இறங்கி செல்லுகின்றோம். அப்படியே பிளாட்டா நடந்து போக மாட்டோமா, ஒவ்வொரு கோபுரத்திலையும் இறங்கி இறங்கி போய்கிட்டு இருப்போமா. மூலஸ்தானத்திற்கு போகும்போது சில படிகள் இறங்குகிறோம். கணக்கிட்டு பார்த்தால் ஊரின் நிலமட்டத்தை விட மூலஸ்தானத்தின் மட்டம் ஒரு கிணற்றின் ஆழம் தாழ்வாகி இருப்பது தெரியும். கிட்டத்தட்ட 25 அடியாவது ஒரு கிணற்று ஆழம், குறைந்தபட்சம் 25 அடி சொல்லுவாங்க நார்மலா. ஒரு கிணற்றின் ஆழம் தாழ்வாக இருப்பது தெரியும். யாம் திருவரங்கம் நகராட்சியில் நகரமைப்பு இன்ஸ்பெக்டராய் இருந்த போது திருவானைக்காலின் நிலமட்டங்களை அளவிட்டு சர்வே செய்து அறிவித்தோம் அப்படின்னு அதனுடைய விஷயத்தை அவர் கூறுகிறார். அதை நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கணும், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தெரியப்படுத்தணும். இது மாதிரி ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது. இப்ப காஞ்சிபுரம் அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்டது, அந்த லிங்கம் வந்து மண்ணால் செய்யப்பட்டது. இப்படி ஒன்னொன்றுத்துக்கும் இருக்கும். திருவண்ணாமலை லிங்கம் தேயுலிங்கம், இறைவன் பேரொளி பிழம்பாக இங்கு விளங்குகிறார். திருமாலும் பிரம்மனும் அடிமுடி காண முயன்ற வரலாறு அனைவரும் அறிந்ததே. இது திருவண்ணாமலை. திருக்காலத்தியில் காற்று லிங்கம், மூலஸ்தானத்தில் லிங்கத்தின் அருகில் உள்ள விளக்கியொன்றில் சுடர் மென்காற்றின் இயக்கத்தால் அசைவது போல் அழகாக அசைந்து கொண்டே இருக்கும். இதை நாம் காணலாம்.
சிதம்பரம் ஆகாயத்தலம் வெட்டவெளி. இங்கு இறைவன் ஆகாய வடிவில் ஆகாய லிங்கமாக எழுந்தருளியுள்ளான். இதை குறிப்பதே சிதம்பர ரகசியம். ஐம்பூத தலங்களின் அமைப்பு அந்த மாதிரி இருக்குது, ஆனா இந்த சிதம்பரம் அதுதான் ஆகாயத்தலம். சரிங்களா, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த நம்ம அந்த ஆறு ஆதாரங்களை வச்சு இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை குறிக்கிறாங்க. இல்லை இதுக்கும் ஞான சபைக்கும் தொடர்பு இருக்குது, அதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம அஸ்திவாரத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அஸ்திவாரத்தை புரிஞ்சிக்கல அப்படின்னா எனக்கு மேலே வந்து விஷயம் புரியாது. அதுக்காக தான் இதை நான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். மூலாதாரம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மண். சுவாதிட்டானம் கோசத்திற்கும் நாபிக்கும் நடு, ஆணைக்கா நீர் அது வந்து சுவாதிட்டான். மணிபூரகம் நாபி, அண்ணாமலை அது வந்து நெருப்பு. அநாகதம் இருதயம் தில்லை அது ஆகாயம். இந்த இடத்துல அந்த பிரச்சனையே வருது. அநாகதம் என்பது இருதயம், ஆனா அதுக்கு தில்லை ஆகாயத்தை அங்க வந்து உதாரணமா காமிக்கிறாங்க. சரியா இல்ல, இருதயத்தை ஆகாயமா எப்படி சொல்ல முடியும்? அந்த இடம் அந்த இடம் மாறுபட்டு இருக்கின்றது. விசுத்தி கண்டம் காலத்தி அது வந்து காத்து. ஆங்யா புருவமத்தி காசி இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த ஆகாயம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருதயத்தலமாக, அங்கே ஆகாயத்தலமாக இருக்க வேண்டியது இருதயத்தலமாக காட்டப்பட்டு இருக்கின்றது. ஸோ இது வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி இல்லை அவ்வளோதான், அது வரைக்கும் நமக்கு அது தெரிஞ்சா போதும். ஸோ இந்த ஆகாயத்தலம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆறு ஆதாரங்கள்லையும் சொல்லும்பொழுது இங்க இருதயத்தை அங்கே குறிப்பிடுகின்றார்கள். வள்ளல் பெருமானுக்கு வந்து ஞானசபையை தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் எந்த காலத்துல இருந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா புரியல. ஏன்னா அந்த 1871 மார்ச் மாதம் ஞானசபையை பற்றி அது வரைக்கும் வள்ளல் பெருமானுக்கு அந்த அபிப்பிராயம் இருந்ததான்னு தெரியல. 71 மார்ச் மாதம் வரைக்கும் ஞானசபையை தொடங்கணும் அப்படின்னு அபிப்பிராயம் இருந்த மாதிரி தெரியல. என்ன அப்படின்னா, இந்த சாலை சம்பந்திகளுக்கு இட்ட சமாதி கட்டளைன்னு ஒரு அறிவிப்பு இருக்கு. சாலை சம்பந்திகளுக்கிட்ட சமாதி கட்டளை அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்குது. அந்த அறிவிப்போட தேதி பார்த்தீங்கன்னா 30/3/1871 30/3/1871 மார்ச் மாசம் கடைசி நாள் 30ஆம் தேதி. இன்னொரு நாள் இருக்கு, 31 தானே கடைசி நாள் அப்படின்னு அது ஒரு குற்றம் வேண்டும். மார்ச் மாசம் 30ஆம் தேதி 1871 வரைக்கும் வள்ளர் பெருமானுக்கு ஞானசபைன்னு ஒண்ணு கட்டணுங்கிற எண்ணம் இருந்துதா, இருந்திருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நான் நீங்க வைக்கிறேன். ஏன்னா ஞானசபையின் உண்மை விளக்கம் ஐயா 67 மே மாசம் சாலையை வந்து தொடங்குறார், ஆனா பிப்ரவரி மாசமே அந்த சாலைக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டன. அது சமரச வேத சன்மார்க்க சாலைக்கு ஒதுக்கப்பட்டது அப்படின்னு அதை வந்து போடுறார். எப்ப பிப்ரவரி மாசமே இடங்கள் வந்து பதிவு பண்றாங்க, அப்ப அதுக்கு முன்னாடியே அதை பத்தி எல்லாம் வள்ளல் பெருமான் எண்ணம் கொண்டு இருக்கணும் இல்லைங்களா. சாலைக்கு மே மாசம் 5ஆம் மாசம் தொடங்குற சாலைக்கு 2ஆம் மாசம் நிலம் வந்து பதிவாகுது, பத்திர பதிவாகுது. அப்ப அதுக்கு முன்னாடியே வள்ளல் பெருமான் அதை பத்தி பேசியிருக்கணும், அறிவிச்சிருக்கணும். அதனால மக்கள் வந்து அப்புறமா நிலத்தை வந்து எல்லாம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி எவ்வளவு நடந்திருக்கணும் இல்லையா, அப்ப எவ்வளவு கால இடைவெளி. ஆனா இங்க மார்ச் மாசம் 72 ஜனவரி அங்கே ஞானசபை திறக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். 25/1/1872 திறக்கப்பட்டதாக கூறுகின்றார்கள். ஆனால் மார்ச் மாதம் 30ஆம் தேதி 1871 வரை வள்ளல் பெருமானுக்கு அந்த எண்ணம் இல்லை என்பதை நான் இதிலிருந்து காண முடியும். என்ன அப்படின்னா, அன்புள்ள நீங்கள் சமரச வேத சன்மார்க்க சங்க தர்மசாலைக்கு மிகவும் உரிமையுடையவர்கள் ஆகலில் உங்களுக்கு உண்மையுடன் அறிவிப்பது. அது நான் கடகடன் படிச்சிடறேன், நமக்கு வேணுங்கிற இடத்த மட்டும் நான் நிதானமா படிக்கிறேன். ஏன்னா முன்னாடி படிச்சாதான் பின்னாடி வரது புரியுங்கிறதுனால நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். உங்களுக்கு உண்மையுடன் அறிவிப்பது, நீங்களும் உங்களை அடுத்தவர்களும் சிற்றம்பல தந்தையார் திருவருளால் சுகமாக வாழ்வீர்களாக. எப்ப 71 மார்ச் என்ன கொடுக்கிறாரு, சிற்றம்பல தந்தையார் திருவருளால் சுகமாக வாழ்வீர்களாக. நம்பர் ஒன், சிற்றம்பல தந்தையார் யாரு எல்லாருக்கும் தெரியும், சிதம்பரம் நடராஜன் தான் சிற்றம்பல தந்தையார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்களும் உங்களை அடுத்தவர்களும் சிற்றம்பல தந்தையார் திருவருளால்
சுகமாக வாழ்வீர்களாக. கர்ம காலம் முதலிய பேதங்களால் யாருக்காயினும் தேக ஆணி நேரிட்டால் தகனம் செய்யாமல் சமாதியில் வைக்க வேண்டும். இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் என்கிற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவும் துயரப்படாமலும் அழுகுரல் செய்யாமலும் சிற்றம்பல கடவுள் சிந்தையுடன் இருக்க வேண்டும். புருடன் இருந்தால் மனைவி தாலி வாங்குதல் வேண்டாம். மனைவி இறந்தால் புருடன் வேறு கல்யாண பிரயத்தனம் செய்ய வேண்டாம். பிள்ளைகள் இறந்தால் சஞ்சலிக்க வேண்டாம். கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். தெரிவிக்கத்தக்கவர்களுக்கு தெரிவித்து ஒரு தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்னவரையும் செய்ய வேண்டும். இவ்வாறு உண்மையாக நம்பி செய்யுங்கள். இது வரைக்கும் இருக்குது, இதை பத்தி தனியாக என்ன பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம அதில் லட்சியம் வைக்காதீங்க. நம்பி செய்யுங்கள். செய்திருந்தால் சமரச வேத சன்மார்க்க சங்கமும் மேற்படி தர்மச்சாலையும் சமரச வேத சன்மார்க்க சங்கமும் மேற்படி தர்மச்சாலையும் நிலை பெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் சங்கமும் சாலையும் நிலை பெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் சிதம்பரம் கோயில் திருச்சபைகளை புதுக்கி நிலை பெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் எப்ப சொல்றாரு? 30/3/1871 சங்கத்தை சமரச வேத சன்மார்க்க சங்கமும் மேற்படி தர்மச்சாலையும் நிலை பெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் சிதம்பரம் கோயில் திருச்சபைகளை புதுக்கி நிலை பெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் கருணை கூர்ந்து எனது தந்தையார் ஆகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் பார்வதிபுரம் சமரச வேத சன்மார்க்க சங்க தர்மச்சாலைக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கின்றது. இத பத்தி என்ன நினைக்கிறது? மார்ச் மாசம் 30/3/1871 வருடம் வள்ளர்வர்மான் 6 திருமறைகள் எல்லாம் பாடி முடிச்சு மேட்டுக்கொப்பத்துல போய் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய 2வது ஆண்டு. அப்ப திருச்சிற்றம்பல கடவுள்ங்கிறார். எனது தந்தையார் ஆகிய திருச்சிற்றம்பல கடவுள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ரெண்டு விஷயம். அடுத்தது சமரச வேத சன்மார்க்கத்தை மேற்படி தர்மச்சாலையும் நிலை பெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு வரார். எது? சன்மார்க்க சங்கத்தையும் தர்மச்சாலையும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு யார் வராரு? அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல, அது ரெண்டும் சங்கத்தையும் சாலையையும் ஆசீர்வாதம் பண்றதுக்காகவும் சிதம்பரம் கோயில் திருச்சபைகளை புதுக்கி நிலை பெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் சிதம்பரம் கோயிலை புதுப்பித்து அதையும் நிலைத்து நிற்கக்கூடிய அளவிலும் அதையும் நிலைக்க வச்சு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அளவிலும் யார் வருது? எனது தந்தையார் ஆகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள். எனது தந்தையாகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் எதுக்கு வராரு? சிதம்பரம் கோயிலை புதுப்பிக்கணும்னு இவருடைய ஆசை இருக்குதுல்ல, அதை ஆசீர்வாதம் பண்றதுக்காகவும் இவர் ஆரம்பிச்ச சங்கத்தையும் சாலையையும் ஆசீர்வாதம் பண்றதுக்காகவும். ஏன்னா சாலை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. 67 மே மாசம் ஆரம்பிக்கிறார், இது 71 மார்ச் மாசம் முடிவுல சொல்றாரு. 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்படி இதுக்காகவும் சங்கத்தையும் சாலையும் சங்கம் ஆரம்பிச்சு 6 வருஷம் முடிஞ்சிருச்சு, சாலை ஆரம்பிச்சு 4 வருஷம் முடிஞ்சு, அதை வந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு நிலை பெற விளங்க செய்யும். அப்ப அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அது நிலை பெற்று விளங்கிட்டு வருது. சங்கம் உலகமெல்லாம் சங்கம் வந்துருச்சு, உலகமெல்லாம் சாலை வந்துருச்சு. யார் ஆசீர்வாதம் பண்றது? எனது தந்தையார் ஆகிய சிதம்பரம் கோயிலையும் புதுப்பிக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு அது மட்டும்தான் அங்க நடக்கல. ஏன்னா சிதம்பரம் கோயில் திருச்சபைகளை புதுக்கி நிலை பெற விளக்கம் செய்யும் பொருட்டாகவும் கருணை கூர்ந்து எனது தந்தையார் ஆகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் பார்வதிபுரம் சமரச வேத சன்மார்க்க சங்க தர்மச்சாலைக்கு எங்க வராரு? தர்மச்சாலைக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கின்றது. திருச்சிற்றம்பல கடவுள் இங்க வர்றான், சாலைக்கு வரப்போறான். இந்த இடத்துல என்ன ஞாபகம் வரணும் நமக்கு? 73 அக்டோபர் மாசம் பேருபதேசம் பண்ற ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு நான் பாக்குறேன். எல்லாத்துக்கும் தேதி பார்க்கணும், நம்ம வருடத்தையும் தேதியும் மாசத்தையும் பார்க்கணும்.
அப்படி பார்த்து பார்த்து தொடர்பு படுத்தினோம் அப்படின்னா தான் உண்மை விளங்கும். இது மார்ச் 30ஆம் தேதி 1871 திருச்சிற்றம்பல கடவுள் சங்கத்துக்கு வரப்போறார், சாலைக்கு வரப்போறதா சொல்றார், சாலைக்கு எழுந்தருளி அப்படின்னு சொல்றார். அந்த சமீபம் ரொம்ப கிட்டத்துல இருக்குதான், எழுந்தருளி காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கின்றது, ரொம்ப கிட்டக்க இருக்குது. 73 வள்ளல் பெருமான் பேருபதேசம் பண்றார். அப்ப 73 அக்டோபர் மாசம் பேருபதேசம் பண்ணும் பொழுது சபை தொடங்கிட்டாரா இல்லையா? நம்ம கணக்குப்படி 25/1/1872 சபை தொடங்கியாச்சு. ஆனா 73 பேருபதேசம் பண்ணும் பொழுதும் வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் ஒரு இடத்திலும் சபையை பற்றி குறிப்பிடவில்லை. ஏன் காரணம் புரியலன்னு தான் நான் சொல்றேன். இது குற்றச்சாட்டு கிடையாது, இல்ல வந்து சபை ஒதுக்கி வச்சுட்டாரு. ஏன் 3 இடங்களில் பேருபதேசத்தில் 3 இடங்களில் தர்மசாலையை பற்றி குறிப்பிடுகின்றார். முதல் இடம் தொடங்கும் போதே சாலைக்கு ஆண்டவர் செல்லுகின்ற கொஞ்ச தினமாகிய 10 தினங்கள் அப்படின்னு முதல்ல குறிப்பிடுறார். சாலைக்கு ஆண்டவர் செல்லுகின்ற கொஞ்ச தினமாகிய 10 தினங்கள். இரண்டாவது, சாலைக்கு ஆண்டவர் போகின்ற கொஞ்ச தினங்கள். மூன்றாவது, சாலைக்கு போகிற. 3 இடத்திலேயே சாலையை தான் பிரயோகிக்கிறார். அப்ப தர்மசாலைக்கு தான் ஆண்டவர் போறார். எந்த ஆண்டவர்னு இதை எடுத்து பார்க்கும்பொழுது திருச்சிற்றம்பல கடவுள் தான் அங்க போறார். இதெல்லாம் கேள்விகள், நான் கேட்கக்கூடிய கேள்விகள். எனக்கு நீங்க கேள்வி நிறைய கேட்கிறீங்களா, நான் கேட்கிறேன் இந்த கேள்வி. எந்த ஆண்டவர்? திருச்சிற்றம்பல கடவுள். பேருபதேசம் பண்ணும்பொழுது சாலைக்கு ஆண்டவர் போறாருன்னு தான் சொல்றாரு, சபைக்கு ஆண்டவர் போறாருன்னு சொல்லல. இதை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே போட்டு வச்சுக்கிட்டே வாங்க, அப்பதான் வந்து முடிச்சு போடுறதுக்கு வந்து கரெக்டா வரும். ஏன்னா நிறைய முடிச்சு போட வேண்டியிருக்கு, அங்கங்க இருக்கிறத எடுத்து முடிச்சு போட்டு தான் பாக்கணும். அப்போ மார்ச் மாசம் 3ஆம் தேதி 1871 சிதம்பரம் திருக்கோயில புதுப்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு சிதம்பரம் தில்லை நடராஜன் அவர்தான் வந்து சிற்றம்பல கடவுள் வராரு, சாலைக்கு எழுந்தருள போறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த தருணத்தில் சாலைக்கு உரியவர்களாகி இருந்து இறந்தவர்களை எல்லாம் எழுப்பி கொடுத்தருள்வார். இது சத்தியம், இது சத்தியம். இந்த கடிதம் வெளிப்பட்டு அறிந்து கொள்ளாமல் இறந்து தகமானவர்களையும் எழுப்பி அருள்வார். இது வெளிப்பட்டு அறிந்த பின் தகனம் செய்தல் கூடாது, அது சன்மார்க்கத்திற்கு தக்கதல்ல. அதெல்லாம் வந்து நம்ம அது தனியா நம்ம ஒரு கதையை பார்த்துக்கோம். அப்ப இந்த இடத்துல சிற்றம்பல கடவுள் சாலைக்கு எழுந்தருள போறாரு, அது ரொம்ப பக்கத்துல இருக்குது, அந்த சமயம் எல்லாரும் எழுப்பி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடிதத்துல, இந்த அறிவிப்புல சிதம்பரம் கோயிலை புதுப்பிக்கிறதா தான் பேசுறார். அப்ப மார்ச் மாசம் 71 வரைக்கும் அவர் ஞானசபையை கட்டக்கூடிய எண்ணம் இருக்கவில்லை என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகின்றது இல்லைங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ இவர் எப்ப இதெல்லாம் கட்டியிருப்பாரு அப்படின்னா, அப்ப இப்ப அதுல வந்து இல்ல, இதுல வரல. 71 மார்ச் மாசம் வரைக்கும் அவருக்கு அந்த எண்ணம் இருந்ததா தெரியல. ஆனா உண்மையிலே எப்ப ஞானசபை திறந்திருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கூடலூர் அப்பாசாமி புதுவை ரத்தினத்திற்கு ஒரு லெட்டர் எழுதுறார். இந்த கடிதங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி கேள்விகள் வரும். அதாவது அன்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் எழுதின கடிதங்கள் இருக்கு தெரியுங்களா, அதுல கூடலூர் அப்பாசாமி புதுவை ரத்தினத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறார். என்ன தேதி? 22/10/1871. 3ஆம் மாசம்தான் அவருக்கு வந்து அந்த எண்ணம் இருக்குதான்னு தெரியல. எண்ணம் இல்லை, இருக்குதான் தெரியுதா இல்ல. மார்ச் கடைசி வரைக்கும் வள்ளல் பெருமானுக்கு ஞானசபையை பத்தி எண்ணம் இல்லை. ஆனா அக்டோபர் மாசம் 71ஆம் வருஷம் 22/10/1871, அது என்னமோ 22/10 ரொம்ப நல்ல நாள் போல இருக்குது அவருக்கு. 71 இந்த லெட்டர் வருது. 71/22/1872 பேருபதேசம், கூடலூர் அப்பாசாமி புதுவை ரத்தினத்திற்கு 22/10/1871 ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? ஆறுமுகம் என்பவர் நாளை அல்லது 2 நாள் பொறுத்து கண்ணாடி முதலியது வாங்க வருவதாக உத்தேசித்திருக்கிறார். அக்டோபர் 71 அக்டோபர் 22ஆம் தேதி அதுவே அக்டோபர் மாசம் கடைசி
வருஷம் அப்ப ஆறுமுகன்றவரு நாளைக்கோ இல்ல ரெண்டு நாள் கழிச்சியோ வரதாக எண்ணம் கொண்டுள்ளார். எதுக்கு? கண்ணாடி வாங்குவதற்கு. இந்த கண்ணாடி எந்த எதுக்குன்னு தெரியல. ஞான சபையில தீபத்துக்கு முன்னாடி வச்சிருக்கிறாங்களே அந்த கண்ணாடியா, அல்லது கலர் கலரா போட்டிருக்கிறாங்களே அந்த கண்ணாடியா, இல்ல கதவுக்கு உள்பக்கம் வைக்கிறாங்களே அந்த கண்ணாடியா, எந்த கண்ணாடின்னு குறிப்பிடல அவர். ஒரு கண்ணாடின்னு அதை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா வந்து எல்லாரும் சொல்றது வந்து அந்த கண்ணாடி அளவு சைஸ் எல்லாம் வந்து பின்னாடி இருக்குது. அதை பார்க்கும்போது ஞான சபையில தான் வச்சு பண்ணதா சொல்றாங்க. அது இல்லாம அந்த கண்ணாடியை மேட்டுக்குப்பத்துல 48 நாள் வள்ளற்பெருமன் வைத்து அதை பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் இங்க கொண்டாந்து வச்சாருன்னு ஒரு கடிதம் இருக்குது. இந்த கடிதம் வரலாறு இதெல்லாம் நம்ம அப்படியே கோத்து பார்க்கும் பொழுது நிறைய குழப்பங்கள் வரும். இப்ப 48 நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மாசம். இதுவே அக்டோபர் மாசம் கடைசி. அவர் எப்ப போனாரு வந்தாருன்னு தெரியல. அப்போ அது ஒரு ஒரு ஏன்னா அப்பெல்லாம் வந்து காரா இருக்குது, உடனே போயிட்டு ஓடி வருது. அப்போ அது காரம் இருக்காது. அப்ப அந்த அக்டோபர் மாசமே வச்சுக்கோங்க. வள்ளற்பெருமாள் 48 நாள்னா 1.5 மாசம். அப்ப நவம்பர் டிசம்பர் ஒரு 1.5 மாசம் ஆயிப்போச்சு. இப்ப அவ்வளோ சுருக்கமான ஒரு நெருக்கமான ஒரு காலகட்டத்துலதான் இதெல்லாம் நடந்தேறி இருக்கின்றதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. அவ்வளோ நெருக்கத்துல ஏன்னா 25:1 திறந்துட்டதா சொல்றாங்க. ஜோதி தரிசனமே காட்டிட்டு தான் சொல்றாங்க. ஜோதி தரிசனம் காட்டிட்டாங்க, அந்த கண்ணாடி அங்க வந்திருக்கணும். சோ அப்ப இது 2வது சந்தேகம். மார்ச் மாசம் வரைக்கும் அவருக்கு அந்த எண்ணம் இருக்கவில்லை. அக்டோபர் 71ல் கண்ணாடி வாங்கறதுக்கு வருவதாக உத்தேசித்து இருக்கிறார். அவர் எப்ப போனாருன்னு தெரியல, எப்ப கண்ணாடி வந்ததுன்னு தெரியல. சோ இது ஒரு அடுத்த ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு கடிதம், இதுதான் ரொம்ப பிரச்சனை. புதுவை ரத்தினம் அப்பாசாமிக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்பாசாமி ரத்தனத்துக்கு லெட்டர் எழுதினாரு. அது வந்து அக்டோபர் 71. இது 9/2/1872. இந்த காலகட்டத்தில் என்னன்னா தான சபை திறந்தாச்சு. 25/1/1872 திறந்தாச்சுன்னு நமக்கு தெரிவிக்கிறாங்க. இந்த கடிதம் 9/2/1872 எழுதப்படுகிறது. அந்த கடிதத்தில் சபைக்கு வாங்கின சாமான்கள் போக அவசியம் வாங்க வேண்டிய சாமான்கள் இருந்தால் உடனே செய்தி தெரிவித்தால் வாங்கி அனுப்புகிறேன். இதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. இல்லை சபைக்கு என்ன வாங்கணுமோ வாங்கியிருக்கிறேன், இன்னும் ஏதாவது அவசியமா வேணும்னா சொல்லுங்க, மறுபடியும் வாங்கி அனுப்புறேங்கிறார். இதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. அடுத்த வரி தான் சிக்கல். தேக்கு மரம் 2 வண்டியில் ஏற்றி வரதராஜு அனுப்பியிருக்கிறார். தேக்கு மரம் 2 வண்டியில் ஏற்றி வரதராசு அனுப்பியிருக்கிறார் என்று கூறுகிறார். இது 9/2/1872. எதுக்காக இந்த தேக்கு மரத்தை அனுப்புறாரு? நம்ம வரலாறு பார்க்கும்போது வள்ளற்பெருமாள் ஞான சபைக்கு வந்து மரம் பார்க்கும்போது சென்னையில வந்தாரு, வந்து அப்படியே நடந்தாரு, அந்த மரம் வந்து பார்சல் ஆகுது. அந்த மரமா? எந்த மரம்னு தெரியல. 9/2/72 ஞான சபை திறந்ததுக்கு அப்புறமா. அப்ப அதுக்கப்புறமா வேலையெல்லாம் நடந்துச்சா? ஏன்னா தர்மசாலையில வந்து அந்த கீத்துக்கோட்டையெல்லாம் போடாமே அடிக்கல் நாட்டும் போதே அவர் தர்மசாலையை தொடங்கிட்டார். அந்த மாதிரி தொடங்கப்பட்டதா? அதாவது கேள்விதான். இதெல்லாம் சந்தேகங்கள், ஐயப்பாடுகள், குறைபாடுகள் அல்ல, ஐயப்பாடுகள். அப்ப 25/1 அப்படிங்கிற ஒரு தேதியிலே அது வந்து ஞான சபை எப்படி சாலையை எப்படி திறந்தாரோ அதே மாதிரி தொடங்கிட்டாரா, இல்ல அந்த தேதி வந்து நமக்கு சரியான முறையில் அறிவிக்கப்படவில்லையா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது அந்த தேதியில தான் தொடங்கினது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சாட்சி. கடலூர் ரத்தினம் அவர் 1928 வள்ளற்பெருமாள் மறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 54 வருஷம் கழிச்சு, 74 மறையிறார், அதோட 26 இதில் 28 54 வருடங்கள் கழித்து அந்த ரத்தினம், கடலூர் ரத்தினம் அவர் தான் வந்து விஷயத்துக்கு வரலாம். அவர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், வாக்குமூலம் கொடுக்கிறார். அவங்க கூப்பிட்டு அவரை விசாரிக்கிறாங்க, ஞான சபையை பத்தி உண்மைகள் எல்லாம் அவங்க விசாரிக்கிறாங்க. இந்த ஞான சபை 1871 வடலூரில் ஆரம்பமானது அப்படின்னு சொல்ற 1871. இதுல மாதம் தேதி கிழமை நேரம் இதெல்லாம் எதுவுமே குறிக்கல. அது வேலை ஆரம்பிக்கிறாங்க 1871 வடலூரில் ஆரம்பமானது அப்படின்னு சொல்றாரு. அதுல நேரம் எதுவும் குறிக்கப்படவில்லை. இது வந்து இந்து அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறையுடைய வெளியீடு.
அவங்க வந்து இதை வந்து இவர் 1928 அவரை கூப்பிட்டு ரத்னம்ங்கிறவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அது விசாரிக்கும் போது அவர் இதை சொன்னாராம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆரம்பமான போது வள்ளலார் அவ்விடத்தில் இருந்தார் போல இருக்கின்றது. வள்ளலார் அங்க ஐயா இருக்கிறார் மாதிரி இருக்கு. இது தெய்வமே நேரிடையாக வந்து தொடங்குவதாக கருதியதால் மந்திரமோ தந்திரமோ எவ்வித சடங்குகளும் செய்யப்படவில்லை அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார். எது அந்த அடிக்கல் நாட்டு விழாவா என்னன்னு தெரியல. அப்போ அடிக்கல் நாட்டு விழா அப்படிங்கிறது 1971-72 நடக்கல, அதாவது சாலை மாதிரி அது ஒரே நேரத்துல நடக்கலைங்கிறது இந்த வாக்கு மூலத்துல இருந்து தெரியும். இந்த வாக்கு மூலத்துல இருந்து சாலை மாதிரி ஒரே நேரத்துல நடக்கல. இவர் 71 அதை தொடங்கிட்டார். 71 ஞானசபை வேலை தொடங்கிருச்சு. அது எந்த மாசம் தேதின்னு தெரியல. ஆனா எந்த வித சடங்குகளும் ஒரு பெரிய விழாவும் அங்க ஏற்படுத்தலையா. அது அவர் வந்து சொல்றாரு, ஐயாவே இருந்ததுனால இங்க எந்த மந்திர தந்திர சடங்குகளும் தேவையில்லை நினைச்சிட்டாரு போல இருக்கு, அதனால எந்தவித ஆடம்பரமும் இல்லாம அங்கே வந்து அந்த சாலை சபையுடைய வேலை தொடங்கியது அப்படின்னு அவர் வந்து அவங்களுக்கு வாக்குமூலம் கொடுக்கிறாரு 1928. அப்போ இது வந்து சாலை மாதிரி சபை தொடங்கப்படவில்லை. சோ முதல்ல இவர் வந்து அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சு கொடுக்கிறாரு, அதுக்கப்புறமா அதை வந்து தொடங்கி இருக்கிறார். அப்படிதான் வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. இந்த ரத்தனம் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட், இது சபை தொடங்குறது பத்தி ஸ்டேட்மெண்ட், சபை முடிகிற பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இதே ரத்தினம் இந்த ஞானசபை நிறையை பற்றி கூறும்பொழுது பிரஜோற்பதி ஆண்டு தை மாதம் ஞானசபை பிரதிஷ்டை செய்தது என கூறுகின்றார். அதாவது 1872 தை மாதம் அப்படின்னு சொல்றார். அங்கேயும் தேதி கிழமை நேரம் விவரம் ஒன்றும் குறிக்கவில்லை. தை மாதம் பிரஜோற்பதி ஆண்டு 1872 தை மாதம் ஜனவரி மாதம்னு தான் சொல்லியிருக்கிறாரு, தேதி குறிக்கப்படவில்லை. அவருடைய வாக்குமூலத்துல குறிக்கப்படுது. ஏன் அவரோட வாக்குமூலம் ரொம்ப முக்கியம்ன்றதை நம்ம பின்னாடி பார்க்கணும். வேட்டவலம் ஜமீன்தாரால் அறங்காவலர் பதவி பெற்று வந்த ஆடூர் சபாபதி 4/9/1873 செப்டம்பர் 73 அந்த ஆடூர் சபாபதி ஒரு வெளியிடுறார், டிரஸ்டி விளம்பரம்னு ஒண்ணு வெளியிடுறார். டிரஸ்டி விளம்பரம் அப்படின்னு வேட்டவலம் ஜமீன்தாரால் அறங்காவலர் பதவி, ஞான சபைக்கு அவர் தான் அறங்காவலர், வேட்டவலம் ஜமீன்தார் அவரை நியமிக்கிறாரு. அந்த ஆடூர் சபாபதி 1873 செப்டம்பர் மாதம் 4 டிரஸ்டி விளம்பரம் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை வெளியிடுறார். அதுல பிரஜோற்பதி தை 13/25/1872 வள்ளலார் தோன்றும் துணையாக இருந்து நேரில் குறிப்பிட்ட வண்ணம் என்னாலே ஞான கிரியாவதி ரூபமாக ஸ்தூல லிங்கம் பிரதிஷ்டை என்றும் ஸ்தூபி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார் என்கின்றார். அதாவது ஞானசபை 25 அந்த தேதி சொல்றது ஆடூர் சபாபதி, அவரு டிரஸ்டி விளம்பரம்ங்கிறது மூலமாக 1893 வெளியிடுறார். வள்ளலார் தோன்றும் துணையாயிருந்து நேரில் குறிப்பிட்ட வண்ணம் என்னாலே ஞான கிரியாவதி ரூபமாக ஸ்தூல லிங்க பிரதிஷ்டை என்னும் ஸ்தூபி வைக்கப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறார். ஸ்தூபின்னா கலசம். கலசம் வச்ச அன்னைக்கு திறப்புழா பண்ண மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி நாள் கலசம் வந்து வேலையாட்கள்லாம் சேர்ந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் தான் வந்து பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து அந்த கலசத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி நீராட்டு வித்து அதை திறந்து வைப்பாங்க. இதுதான் வந்து மரபு வகை வழி. அப்ப அவர் வந்து 25/1/72 கலசம் வைக்கப்பட்டதுங்கிறார். அதாவது என்னாலே ஞான கிரியாவதி ரூபமாக ஸ்தூல லிங்க பிரதிஷ்டை என்னும் சூபி வைக்கப்பட்டது. எப்படி? வள்ளலார் தோன்றும் துணையாக இருந்து நேரில் குறிப்பிட்ட வண்ணம் அப்படின்றார். வள்ளலார் அங்கேயே கூடவே இருந்து வள்ளலார் சொல்ல சொல்ல இவர் செஞ்சிருக்கிறார். சோ இது மாதிரி எல்லாம் பதிவு நடக்குது. 1893 டிரஸ்டி விளம்பரம் என்கின்ற ஒரு விளம்பரத்துல இவர் வந்து இதை கொடுக்கிறார். 6 முத முத வர்றது அது. அதுல அது வந்து அற்புத பத்திரிகைன்னு கொடுக்குறாங்க. இது அவங்களோட பேர் அற்புத பத்திரிகை. நம்மளுடைய பாலகிருஷ்ண பிள்ளை வைக்கிறதுக்கு பேர் சபை விளம்பரம். அதோட அந்த அறிவிப்போட தலைப்பு வந்து சபை விளம்பரம்னு அவர் பேர் வைக்கிறாரு. 1800 இவங்க வந்து
85ல வெளிவரக்கூடிய ஆறாம் திருமுறையில இது இணைக்கப்படுகிறது. அதில் அவங்க வந்து அற்புத பத்திரிகை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது அந்த பத்திரிகை டீட்டெயில்ஸுக்கெல்லாம் நான் போகலை. அதில் என்ன அப்படின்னா, ஞானசபையை தொடங்குறத பற்றி சொல்கிறாங்க. அது அன்றைக்கே நம்ம பார்த்தோம். அந்த ஏரியா மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். நம்ம ரொம்ப அவஸ்தப்பட்டு எல்லா பிறவிகள் எல்லாம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து கடைசியில் மனித பிறவிக்கு வந்துருக்கிறோம் இல்லையா. இனி ஜீவர்கள் விரைந்து விரைந்து இறந்து இறந்து வீண் போகாமல் உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் முதலிய சுபகுணங்களை பெற்று நற்செய்கை உடையவராய் எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாகி விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பெரும் சுகத்தையும் பெரும் களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேற்குறித்த உண்மை கடவுள் தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை இங்கே தமது திருவருட் சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகள் எல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெரும் ஜோதியராய் வீற்றிருக்கின்றார். இதுதான் அதனுடைய சாராம்சம். ஞான சபை அப்படிங்கிறத வந்து நம்ம அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அங்கே அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் வீற்றிருந்து அளவு குறிக்கப்படாத சித்திகள் எல்லாம் யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம் அப்படின்ற திருக்குறிப்பை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அது கீழே அடியர் குறித்த தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்க பெறுவீர்களாகில் கருதிய வண்ணம் பெற்று கழிப்படைவதும் அன்றி இறந்தவர் உயிர் பெற்றெழுதல் மூப்பினர் இளமையை பற்றி நிற்றல் முதலிய பலவகை அற்புதங்களை கண்டு பெருங்களிப்பும் அடைவீர்கள். இதுதான் அந்த சாராம்சம். அதோட தேதி தான் இங்க பிரச்சனை. அதுல இங்கனம் சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை அப்படின்னு பாலகிருஷ்ண பிள்ளை குறிப்பிடுற குறிப்பிட்டு அதுல தேதி ஸ்ரீமுக வருஷம் தை மாசம் 9 சுக்கிரவாரம் அப்படின்னு அங்க ஆறாம் திருமுறையில பதிப்பிச்சாங்களே அவங்க அந்த தேதியை குறிப்பிடுறாங்க. அது என்ன தேதினா 31/1874. அவர் திருக்காப்பிட்டு கொள்ற அன்னைக்கு இந்த அறிவிப்பு வந்தா மாதிரி அங்கே பதிவாகின்றது. பாலகிருஷ்ண பிள்ளை அதை மறுக்கிறார். 31/1874 எப்படி அது வந்திருக்க முடியும்? சபையை பத்தி இங்க சொல்லும் பொழுது அது முன்னாடியே இருந்திருக்கணும். அதனால் அவர் வந்து அந்த தேதியை அந்த அன்பர் குறிப்பிட்டது தவறாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, பத்திரிகை வேறொருவர்கள் வேறொருவரால் எழுதப்பட்டு சுவாமிகள் கையெழுத்திட்டிருக்கும் இதன் மூலத்தில் இந்த தருணத்தின் விவரம் எதுவும் குறிக்கப்பட்டிருக்கு. வேற யாரோ எழுதினாங்களோ ஐயா கையெழுத்து போட்டிருக்கிறாருன்னு பாலகிருஷ்ண பிள்ளை பதிவு செய்தார். அதுல பத்திரிகை பல பாஷையில் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். பல பாஷையில் அச்சிடப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அற்புதம் விளங்கும் காலத்தில் தினம் குறித்து பத்திரிகை பிரசுரம் செய்யப்படும்னு கொடுக்கிறாங்க. ஒரு அன்பர் இந்த அற்புதம் விளங்கக்கூடிய காலத்துல அந்த பத்திரிகை பிரசுரம் செய்யப்படும்னு இன்னொருத்தர் குறிப்பிடுறார். சோ இது மாதிரி அதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு அவர் வந்து பதிவு செய்யறார் பாலகிருஷ்ண பிள்ளை. ஆனா இவங்க வெளியிடுறாங்க, இவங்க வந்து வள்ளர் பெருமான் பாலகிருஷ்ண பிள்ளை வந்து ராமலிங்க பிள்ளைன்னு கொடுக்கிறாரு. வள்ளர் பெருமான் எப்பயுமே சிதம்பரம் ராமலிங்கம் தான் கையெழுத்து போடுவாரு. இவங்க சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளைன்னு பாலகிருஷ்ண பிள்ளை ஏன் போட்டிருக்கிறாரு அப்படின்னு அடுத்த சந்தேகம். அதை வந்து குறிப்பிடுறாரு. ஊர் நடிகள் ஐயா வந்து அந்த சந்தேகத்தை எடுத்து காமிக்கிறார். இப்ப பாலகிருஷ்ண பிள்ளை வந்து அவருக்கு அது மேல பற்று இருக்கிறதுனால அவர் சிதம்பரம் ராமலிங்க பிள்ளைன்னு போட்டிருப்பாரு. வள்ளர் பெருமான் வேற ஒருத்தர் எழுதினதை வள்ளர் பெருமான் கையெழுத்திருப்பாரா நம்ம யோசிக்கணும். அப்படி வள்ளர் பெருமான் கையெழுத்து போட்டிருந்தாருன்னா சிதம்பரம் ராமலிங்கம் தான் போட்டிருப்பாரு. சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளைன்னு 1871 போட்டிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி. சோ இது மாதிரி இங்க வருது. அது பல பாஷையில அச்சிட்டிருக்கப்பட்டிருக்கிறதா வேற சொல்றாரு. அத அந்த அற்புதம் நிகழக்கூடிய காலத்துல பிரசுரிக்கப்படும்னு வேற பதிவு பண்ணிருக்கிறாங்க. அப்ப அது என்னைக்கு அது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அது அடுத்த ஒரு கேள்விக்குறியாக வருகின்றது. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ரத்தினம் வந்து இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு துறையை வந்து அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க. கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவரு நிறைய விஷயத்த சொல்றார்.
என்ன அப்படின்னா, ஞானசபை ஆரம்பம் 1872 ஆரம்பம் முதல், அதாவது அவர் வந்து அந்த ரத்தனம் வந்து கொடுக்கிற விஷயம் இது. ஞானசபை ஆரம்பம் 1872 முதல் 1876 வைகாசி மாதம் வரை ஞானசபை பணிகளை செய்து வந்த கடலூர் ரத்தினம் 27/2/1928 தேதிகளில் வடலூரை ஆளுகைக்கு உட்படுத்த வந்த இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை விசாரணையின் போது ஞானசபையில் எவ்வாறு தான் பணிபுரிந்தது என்பதை விளக்குகின்றார். இந்து அறநிலையத்துறை வந்து ஞானசபையும் தர்மசாலையும் டேக் ஓவர் பண்ணுது. எப்போ? 1928 வள்ளர் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்டு 54 வருடங்கள் கழித்து இந்து அறநிலையத்துறை அதை தன்வசப்படுத்துகிறது. அது வரைக்கும் அதை அவங்க யார் யாரோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதை எடுக்கும் பொழுது எல்லாரையும் விசாரிக்கிறாங்க, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன நடக்குது வடலூர்ல, என்ன நடந்துச்சு இது வரைக்கும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக, எப்படி நடத்தணுங்கிற கேள்விக்குறியினால எப்படி நடந்ததுன்ற விசாரணை வருது. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுல அவர் வந்து ரத்தனம் சொல்றாரு, தனது தாய் தந்தையார் தனக்கு 8 வயதில் தன்னை கொண்டு வந்து வள்ளலாரிடம் விட்டு விட்டார்கள். அப்ப வள்ளலார்கிட்ட ரத்தனம் வரும்போது 8 வயசு. தனது பெயர் அண்ணாமலை, அவர் பெயர் அண்ணாமலை. அவர் 8 வயசுல அள்ளையா ஐயா கிட்ட வந்துடுறாங்க. அவங்க அம்மா அப்பா அவர் 8 வயசுல ஐயா கிட்ட கொண்டாந்து விட்டு போயிட்டாங்க. அது அடிமை சாசனம்னு அந்த காலத்துல இருந்தது. அது வள்ளலாருக்கு அவங்க எல்லாம் அந்த பரம்பரை அடிமை அப்படிங்கிற மாதிரி அவரு இந்த ரத்தனம்ங்கிறவர் வந்து அடிமையாக 8 வயசுல வள்ளர் பெருமான்கிட்ட கொண்டாந்து விட்டுட்டாங்க. நீ இவரோடயே இருந்துக்கோ, இவரோட இருந்து வாழ்ந்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவருக்கு அங்க வரும்போது 8 வயசு. அவர் எப்ப கொண்டாந்து விட்டாங்கன்றத காலம் குறிப்பிடவில்லை, சரிங்களா. அவருடைய பெயர் அண்ணாமலை, அந்த பெயரை ரத்தனம் என்று வள்ளர் பெருமான் மாற்றி வைக்கின்றார் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன்னா இவருக்கு ரத்தன முதலியார் மேல எவ்வளவு ஈடுபாடு, ஃப்ரெண்ட்ஷிப், அந்த நட்பு இவரால் உடம்பு உள்ள போல இருக்குது. ஆனா அது எந்த காலகட்டம்னு தெரியல. அவர் வந்து அந்த அண்ணாமலைங்கிற பேரை மாத்திட்டு இனிமே உனக்கு ரத்தனம் தான் பேருன்னு சொல்றார். 8 வயசு குழந்தைகிட்ட இனிமே நீ அண்ணாமலை கிடையாது, இனிமே நீ ரத்தனம் அப்படிங்கிறார். இவர் ரத்தனம் ரத்தனம் அப்படின்னு அவரை கூப்பிடுவார் போல இருக்கு ஃப்ரெண்டு ஞாபகத்துல, இல்லைங்களா. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் அவருக்கு. ஏன்னா வளர்ப்பு உனக்கு என்ன வேணும்னாலும் ரத்தனம் போலியாரு தான் லெட்டர் எழுதுறாரு. எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, நான் ஒருத்தர் நண்பர், அவருக்கு 5 ரூபாய் கடன் கொடு, என்னவா இருந்தாலும் வள்ளர் பெருமான் கேட்கறது ரத்தன மொழியா இருக்கு. அவ்வளவு நெருக்கம் அவங்களும் அந்யோன்யம். ஏன்னா ஒரே இடத்துல கொடுத்தனிருந்து வளர்ந்தவங்க இல்லையா, சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்தவங்க, சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்த. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வீடு, இந்த பக்கம் ரத்தன மொழியார் போஷன், இந்த பக்கம் வள்ளலார் போஷன். அப்ப ரத்தன மொழியாரும் நல்ல செல்வாக்கு நிறைந்தவர், ஏன்னா மாடி வீட்டுல வருகிறாங்க அவங்களும். சோ அந்த மாதிரி ரத்தன மொழியார் அவ்வளவு நெருக்கம். அதனால இவரு 8 வயசுக்கு வந்த அந்த பையன் பேரு அண்ணாமலை, அவர் கூப்பிடுறாரு, இடையே தம்பி இனிமே நீ அண்ணாமலை கிடையாது, இனிமே நீ ரத்தனம் தான், இனிமே உன் பேரு ரத்தனம், நான் ரத்தனம்னு கூப்பிட்ட நீ வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். ரத்தனம் என்று பெயர் வைத்தார் அப்படின்னு சொல்றார் அவரு. வள்ளலாருக்கு தான் உணவு கொடுப்பது வழக்கம், வள்ளலார் அருந்திய மீதியை எல்லோரும் பிரசாதமாக அருந்துவார்கள். ஞானசபை ஆரம்பமான போது 12 வயதுக்குட்பட்ட தன்னையும், 12 வயசுன்னு சொல்லல, 12 வயதுக்கு உட்பட்ட தன்னையும் தான் சொல்றேன். அப்ப அவளுக்கு என்ன வயசுன்னு தெரியாது, 12 வயசுலயே வச்சுக்கலாம், இல்ல 8 to 12 ஏதோ ஒரு வருஷம். 12 வயதிற்கு உட்பட்ட தன்னையும் 72 வயதிற்கு மேற்பட்ட திருநெல்வேலியை சார்ந்த மழைச்சாமியையும் யார நியமிச்சிருக்கிறாங்க பாருங்க. 12 வயதிற்கு உட்பட்ட தன்னையும் திருநெல்வேலியை சார்ந்த மழைச்சாமி என்பவரையும், 72 வயசுக்கு மேற்பட்ட மழைச்சாமி என்பவரையும் தொழூர் வேலாயுதனார் வேலாயுதனார் தான் பணி செய்யும்படி பணித்தார் அப்படின்னு சொல்றார். தொழூர் வேலாயுதமலையார் இவங்க ரெண்டு பேருக்கும், ஞானசபையை நீ பாத்துக்கோ, ஞானசபையில இதெல்லாம் பண்ணுங்கன்னு தொழூர் வேலாயுதமலையார் சொல்றார். தற்போது சிற்சபை இருக்கும் இடத்தில் ஒரு அறை இருந்தது. அதில் நான் வர, இது வந்து
ஒரு விஷயத்துக்கு அப்புறமா இதை நம்ம படிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவர் பேர் அண்ணாமலை, அவர் பேரை ரத்தனம்னு வள்ளுவர் பெருமான் மாற்றி வைக்கிறாரு. 12 வயசுக்குள்ளார அவருக்கு இருந்ததுனாலையும் மழைச்சாமி, திருநெல்வேலியை சார்ந்த மழைச்சாமி என்பவர் 72 வயசுக்கு மேல இருந்ததுனாலையும் வேலாயுத முதலியார் இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார். சரிங்களா, இவர் என்ன சொல்றாரு, 1876 வரை ஞானசபை பணிகளை நான் செய்து வந்தேன்னு சொல்றார். சரிங்களா, எப்படி சொல்றாருன்னா, காலையில் ஸ்நானம் செய்து சபைக்குள் போகும் பொழுது எனக்கென்று பிரத்யேகமாக கொடுத்து பீரோவில் வைத்திருக்கும் பட்டு அரங்கான் கயிறு. நல்லா கவனிங்க, ஏன்னா ஞானசபை அப்படிங்கிறது அதோட உண்மையை நான் வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது நான் வந்து நான் கண்டுபிடிச்சி எழுதுனது இல்லை, நிறைய பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் தொகுத்து ஒன்னா ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது எல்லார் மனசுக்கும் இது தெரியாது, எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள், சிலருக்கு தெரிந்த விஷயங்கள், யாருக்கும் தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நான் சொல்ல வரேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த காலத்துல இருந்த அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப வந்து இது மாதிரி சத்தியச்சாரமே நடக்கிறது கிடையாது. இப்ப நடக்கிற சத்தியச்சாரம்லாம் விபூதி வைக்கலாமா வைக்க கூடாதா, வெள்ள துணி போடணுமா போட வேணாமா, 5 திருமுறை படிக்கணுமா படிக்க வேணாமா, வள்ளலார கும்பிடலாமா கும்பிடக்கூடாதா, விபூதி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இதுதான் இப்ப நடக்கிற சத்தியச்சாரம். அப்ப நடந்த சத்தியச்சாரம்லாம் வேற. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்த சத்தியச்சாரம்லாம் அனல் பறக்கக்கூடிய சத்தியச்சாரங்கள், அவ்வளவு விஷயம் வெளி வரும். அவங்க பேசுறத பார்த்து அடிச்சுப்பாங்களோன்னு பயமா இருக்கும் நமக்கு. உட்காந்து எங்க அப்பாவும் நம்ம குங்கிலியன் சாமி அவங்க எல்லாம் வந்து உட்காந்து பேசும்போது அடிச்சுப்பாங்களோன்னு பயமா இருக்கும். மூப்பாவும் குங்கிலியன் சாமி வடலூர்ல ஒவ்வொரு பூசத்தும் போது சத்தியச்சாரம் நடக்கும், அடிச்சுப்பாங்களோ அப்படி பாக்குறவங்களுக்கும் பயமா இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க சுத்தி, அப்படி நடக்கும் சத்தியச்சாரம். அடிச்சுப்பாங்களோன்னு இருக்கும், இல்ல சத்தியச்சாரம்லாம் முடிஞ்சவனே பாபு வாடா பாபு வாடா பாலு அப்படின்னு அவர் கூப்பிடுவார், அவ்வளவுதான், ஒண்ணுமே இருக்காரு. அப்போ இங்கே அந்த ரத்தனம் என்கின்றவர், அண்ணாமலை என்கின்றவர் ரத்தினமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவர் வந்து சொல்றாரு, 1872 to 76 வரைக்கும் நான் சபையில வேலை செஞ்சேன், பணி செய்தேன். என்ன பணி செஞ்சேன் அப்படின்னு 1928 இந்து அறநிலையத்துறைக்கு அவர் அறிக்கை கொடுக்கிறார், வாக்கு மூலம் அறிக்கையில வாக்கு மூலம் கொடுக்கிறார். அப்ப எனக்கு 12 வயசுக்கு உள்ளார இருந்துச்சு, அங்க அந்த இவருக்கு வந்து அந்த திருநெல்வேலியை சார்ந்த மழைச்சாமிங்கிறவருக்கு 72 வயசுக்கு மேல இருந்துச்சு, எங்க ரெண்டு பேரையும் நியமிக்கிறாரு, வேலாயுத முதலியார் தான் நியமிக்கிறாரு ஞானசபை பணி செய்யறதுக்கு, வேலாயுத முதலியார் நியமிக்கிறாரு, நான் என்ன பணி செஞ்சேன் அப்படின்னு அவரு வந்து அறிக்கை கொடுக்கிறார், வாக்கு மூலம் கொடுக்கிறார். காலையில் ஸ்நானம் செய்து குளிச்சுட்டு சபைக்குள் போகும்போது எனக்கென்று பிரத்யேகமாக கொடுத்து பீரோவில் வைத்திருக்கும் பட்டு அரங்காய் கயிறு, பீரோவில் வைத்திருக்கும், நோட் பண்ணிக்கிறேன், பீரோவில் வைத்திருக்கும் பட்டு அரங்கான் கயிறு, பட்டு கௌபீனம், பட்டு வாய்க்கட்டு, கைகால்களுக்கு சுற்றி கொள்ளும் பட்டு, இவையெல்லாம் வெண்பட்டு. அப்பவே வாயை கட்டிட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் மாஸ்க் போட்டுட்டு தானே திரிகிறோம், அப்ப ஆண்டவன்கிட்ட போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போறான், ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஆண்டவனுக்கு போக கூடாது, ஏன்னா அவன் பரிசுத்தமானவன், நாம சுத்தமே இல்லை வாயில இருந்து என்ன அப்படி, அதனால வாயில கட்டிக்கணுமா. அதாவது இதெல்லாம் வந்து அந்த ஜெயின மதமா அவங்க வாயில கட்டிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி. அப்ப நமக்கு சன்மார்க்கையில் இதெல்லாம் பயன்படுத்தணுமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. அப்ப நம்ம வாயில வந்து நம்ம இது சொல்லிட்டோம் அப்படின்னா வெள்ளை கலர்ல இல்ல வெள்ளை மஞ்சள் கலர்ல நம்ம ஒரு மாஸ்க் ரெடி பண்ணிடலாம். விளையாட்டா சொல்லல, நான் நிஜமாவே தான் அது சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்ன இப்ப வந்து ஐயா வந்து வெள்ளை துணி போட்டுக்கிட்டாரு, தலையில வந்து கட்டிக்கிட்டாருன்னு வந்துட்டோம், அடுத்தது கையை கட்டணும். நிஜமாவே இதெல்லாம் செய்யணும், நம்ம கையை கட்டணும். சன்மார்க்கிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கைகளை கட்டியே நடக்கணும், கை வீசிலாம் நடக்குது, கை கட்டி நடக்கணும். அடுத்தது வாயையும் கட்டணும் போல இருக்கு, இல்ல ஞானசபைக்கு உள்ளார போகும்போது வாய் கட்டிக்கணுமா, இது விளையாட்டு விஷயம் கிடையாது, சிந்திக்க வேண்டிய விஷயம். எனக்கென்று பிரத்யேகமாக கொடுத்து பீரோவில் வைத்திருக்கும், பீரோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பீரோவில் வைத்திருக்கும் பட்டு அரங்கான் கயிறு, பட்டு கௌபீனம், பட்டு வாய்க்கட்டு, கை கால்களுக்கு சுற்றி கொள்ளும் பட்டு, இவைகளை தரித்து கொண்டு உள்ளே போய் தென்னங்குறுத்து ஈர்க்கினால் அமைந்த திரு அழகினால், தென்னங்குத்து ஈர்க்கினால் அமைந்த திரு அழகினால், அந்த
அந்த பெருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது தென்னங்குத்து, அது தொடப்பன் கூட சொல்ல முடியாது. தென்னங்குத்து ஈர்க்கினால் அமைந்த திரு அழகினால், அது கூட பாருங்க திரு அழகினால்ங்கிற நம்ம இங்க தொடப்பம்னு சொல்லிடுவோம். அப்ப தொடப்பம் எடுத்து பெருக்குப்பா, அதுக்குண்டான மரியாதையை வள்ளல் பெருமான் எப்படி காமிக்கிறார் பாரு. ஆண்டவன் இருக்கக்கூடிய இடம்னா அது எப்படி எப்படி நம்ம அதை செய்யணும், எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கொடுக்கிறார். பக்தியின் உச்சகட்டம் இதெல்லாம். திரு அழகினால், அதாவது வள்ளல் பெருமான், நான் இந்த எனக்கு வந்து நண்பர் ஒருத்தர் புவனேஸ்வரம், ஒரு நண்பர் முறையா சங்கீதம் கட்டிட்டு அருட்பா பாடுறவர், அவர் வந்து எனக்கு சொல்லுவார் ஒரு தடவை. நான் வந்து ஐயா படம் ஐயா படம்னு சொல்லுவேன். அண்ணா இந்த மாதிரி ஐயா படம்னு சொல்லாதீங்கண்ணா, அப்படி சொல்லக்கூடாது, திருவுருவ படம்னு சொல்லுங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஐயா சிலைன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் தேவ தேகங்கள், விக்கிரகம்னாவது சொல்லுங்க ஐயா சொல்லுவார். தேவ தேகங்கள் நம்ம பாட்டுக்கு ஐயா சிலமோ ஐயா படமோ, திருவுருவ படம் அதுக்கு உண்டான அந்த ஒரு அந்த நிலையை வந்து நம்ம நம்மளுடைய சொற்கள் வந்து எடுத்து காட்டணும். அவர் சொன்னார் புவனேஸ்வரன் வந்து, அண்ணா இந்த மாதிரிலாம் இனிமேல் சொல்லாதீங்க அப்படின்னு. இந்த மாதிரி அது திருவுருவ படமோ ஐயா படம் அவ்வளோ அலட்சியமா இருந்த திருவுருவப்படம். அதே மாதிரி இந்த மற்ற தெய்வங்கள் படங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, நமக்கு அந்த அந்த தெய்வங்கள்லாம், இப்போ நான் அந்த தெய்வங்கள்லாம் வணங்கினதே கிடையாது. ஆனால் கூட அந்த தெய்வத்தோட படம்லாம் எங்கேயாவது அந்த பேப்பர்ல இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து காலெல்லாம் வைக்க மாட்டேன், நான் அதை எடுத்து கிழிக்க மாட்டேன், காலெல்லாம் வைக்க மாட்டேன் எடுத்து. ஏன்னா அதை வந்து யாரோ ஒருத்தர் அந்த தெய்வம்னு வணங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க அந்த நம்மளுடைய செயலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களையும் அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். இப்போ வள்ளல் பெருமானோட படத்தை யாராவது அப்படி கிழிச்சாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். வடலூர்லயே அந்த விபூதி மடிக்கிறதுக்கு பேப்பர் வைக்கிறாங்க இல்லையா, அதுல வள்ளல் பெருமானுடைய திருவுருவ படத்தை வந்து நிறைய வந்து கிழிசலோட பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். நான் கூட வள்ளல் பெருமானுடைய படம்லாம் இப்படி வருது இல்லை, நான் அப்படியே மூட்டையா அவளை சேர்த்துதான் வச்சுட்டு இருக்கேன், அதை தூக்கி எல்லாம் போட மாட்டேன். ஏன்னா யார் காலிலேயாவது படுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது மாதிரி மற்ற தெய்வங்களுடைய படத்தை அதே மாதிரி நம்ம ஆட்சியம் பண்ணக்கூடாது. நான் அதை வந்து கண்டிப்பா நான் செய்யறதே கிடையாது, யாரும் செய்யாதீங்க. ஏன்னா அது அடுத்தவங்க பார்க்கும்போது அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும், அப்ப அது எவ்வளவு ஜீவாரண்யம் இல்லாத செயல். அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக சொல்ல வந்தேன் இங்க. அப்ப அந்த படத்தை வந்து அவங்க அந்த அதை சுத்தம் பண்ணக்கூடிய அதை வந்து நம்ம ரொம்ப அலட்சியமா தொடப்பம் எடுத்து பெருக்குன்னு சொல்லிடுவோம், பெருக்கு தொடப்பம் எடு பெருக்குன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைகளையே வந்து அங்க எப்படி கையாளுறாங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துடைய அந்த மேன்மையை வந்து நம்ம இப்ப விட்டுட்டோம். இப்ப அந்த காலப்போக்கில் அந்த வழக்கமே இல்லாம போயிருச்சு. இப்ப நம்ம அது சொல்ற தென்னங்குருத்து ஈர்க்கினால் அமைந்த திரு அழகினால் ரத்தின சமுக்காலம் விரித்திருக்கும் பிரகாரங்களையும், அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. தென்னங்குருத்து ஈர்க்கினால் அமைந்த திரு அழகினால் ரத்தின சமுக்காலம் விரித்திருக்கும், ரத்தின சமுக்காலம் விரிச்சிருக்குமா, கார்பெட்டு கார்பெட்டு ரத்தின சமுக்காலம் விரித்திருக்கும் பிரகாரங்களையும், பிரகாரங்கள் ரத்தின சமுக்காரம் விரித்திருக்கும் பிரகாரங்களையும் சுத்தி செய்து விட்டு வந்து, சுத்தி செய்து விட்டு விட வந்து வர வேண்டியது. அதை சுத்தி செஞ்சுட்டு வரணும். எது ரத்தின ஜம்காலங்கள், எது பிரகாரங்கள். தென்னங்குருத்து ஈர்க்கினால் அமைந்த திரு அழகினால் ரத்ன ஜமுக்காலம் விரித்திருக்கும் பிரகாரங்களை சுத்தி செய்து விட்டு வந்து விட வேண்டியது. இதுபோல சாயந்தரமும் ஸ்நானம் செய்து பட்டு தரித்து உள்ளே போய் மெழுகுவர்த்தி விளக்கை ஏற்றிவிட்டு, யாரு அந்த வேலை செஞ்ச ரத்தனம் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், சாயங்காலமும் ஸ்நானம் செய்து உள்ளே பட்டு தரித்து உள்ளே போய் மெழுகுவர்த்தி விளக்கை ஏற்றிவிட்டு ஏழு திரைக்கு வெளியே வந்து கற்பூர ஆராத்தி செய்து எல்லோருக்கும் விபூதி கொடுப்பது வழக்கம். திரைகளுக்கு வெளியே வந்து கற்பூர ஆராதனை செஞ்சு விபூதி கொடுப்பது வழக்கம். இதே வழக்கம்தான் தைப்பூச தினமும். ஆனால் அன்றைய தீபாராதனை பகல் 2 மணிக்கு நடக்கும், மற்றைய தினம் மாலை 5 மணிக்கு நடக்கும். எக்காலத்திலும் திரையை திறந்து தீப தரிசனம் செய்வது கிடையாது, ஜோதி தரிசனம் கிடையாதுன்ற, எக்காலத்திலும் திரை நீக்கி தீப தரிசனம் கிடையாது செய்வது கிடையாது.
ஜனங்கள் சேவிப்பது திரைக்கு வெளியில் செய்யும் கற்பூர தரிசனம்தான். தீபாராதனை காலத்தில் அருட்பா பாராயணம் எல்லோரும் கும்பலாய் செய்வார்கள். ஞானசபை விளக்க பத்திரிகையில் இது இவர் வந்து ரத்தனம் கொடுக்கிறார் ஸ்டேட்மெண்ட். அந்த 72ல இருந்து 76 வரைக்கும் இவர் தான் அங்க வேலை செஞ்சார். அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், தினமும் காலையிலயும் சாயங்காலமும் உள்ள போவாரா சொல்றாரு. காலையில குளிச்சுட்டு உள்ள போவாராம், உள்ள போயிரு அவருக்குன்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு பீரோல இருக்குமா, பீரோவை திறந்து உள்ள இருக்கிற பட்டு அரண்யான் கயிறு, பட்டு கோவணம், பட்டு வாய்த்துண்டு, கால்லையும் முட்டிலையும் போடக்கூடிய கையிலையும் போடக்கூடிய பட்டு துணி, அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு இதெல்லாம் போட்டுக்கணுமா, அதை போட்டுக்கிட்டு இவர் உள்ள போயிட்டு அந்த தென்னங்குறுத்து ஈர்க்கினால் அழகின ஆன அந்த திரு அழகினால், அந்த வார்த்தை பாருங்க எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு, திரு அழகினால் ரத்தின கம்பளம் விரித்திருக்க கூடிய பிரகாரங்களை, பிரகாரம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒரு ஹால் கிடையாது பிரகாரம்னா, பிரகாரங்களை கர்ப்பகிரகம் ஒரு பிரகாரம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரம், அதுக்கு மேல வெளிப்பிரகாரம், அதுக்கு மேல வெளிப்பிரகாரம், அப்படி நாலஞ்சு பிரகாரம் இருக்கும். அப்ப இங்க பிரகாரங்களை அப்படிங்கிற ரத்தின கம்பளம் விரித்திருக்கக்கூடிய பிரகாரங்களை சுத்தம் செய்து விட்டு வந்து விடுவேன். மாலையிலும் அதே போல் ஸ்நானம் செய்து பட்டு தரித்து மெழுகுவர்த்தி விளக்கை ஏற்றி வைத்து திரைக்கு வெளியே தீபாராதனை செய்து காட்டுவேன். மக்களுக்கு விபூதி கொடுப்பேன். ஜனங்கள் பார்ப்பது தீபாராதனை தானே தவிர திரை நீக்கி எக்காலமும் ஜோதி தீபம் காட்டியது கிடையாது அப்படின்னு அங்கே வேலை செய்த ரத்தினம் இந்து அறநிலையத்துறைக்கு அறிக்கை கொடுக்கிறார். இது சரியா தப்பா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அவர் பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா, பொய் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் எடுபடுது. பொய் சொல்லியிருக்கலாம், அவர் சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்க முடியவில்லை. ஒரு சின்ன ஆராய்ச்சி, அவர் என்ன பண்றாரு, தினமும் காலையிலயும் சாயங்காலமும் அப்படின்னு சொல்றார். தினமும் காலையிலயும் போவேன் சாயங்காலமும் போவேன் அப்படின்னு சொல்றார், தினமும்னு சொல்றார். ஆனா நம்ம ஞானசபை விளக்க பத்திரிகையில 4 நாளைக்கு ஒரு தரம் தூசு துடைக்க வேண்டும்னு சொல்றார். ஆனா விளக்க பத்திரிகை சொல்றது எப்போ, 1872 ஜூலை மாசம். அப்ப இவர் அது வரைக்கும் தப்பா பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு தோணும். இவர் வந்து ஒன்னா தினமும்ன்றத வந்து மாத்தி சொல்லியிருக்கணும், முதல்ல நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறமா ஜூலை மாசத்துக்கு அப்புறமா வெள்ள மாத்திட்டாருன்னு சொல்லியிருக்கணும். இவர் அப்படி சொல்லலை, ஏன்னா ஜூலை மாசம் ஐயா வந்து வழிபாட்டு விதின்னு ஒரு ரிலீஸ் பண்றாரு, ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அங்கே நடக்கல போல இருக்கு, அதனால மாத்தி அமைக்கிறார். அப்ப இவர் சொன்னதுல வந்து எவ்வளவு விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அங்க நிக்குது. இப்ப அது அதோட தொடக்கம், அவர் என்ன சொன்னார்ன்ற தொடக்கம். இப்போது சிச்சபை இருக்கும் இடத்தில் ஓர் அறை இருந்தது. இப்ப சிச்சபை பொற்சபை பார்த்திருக்கீங்களா, இப்போது சிச்சபை இருக்கும் இடத்தில் ஓர் அறை இருந்தது. அதில் நான் காலில் சுற்றிக்கொள்ளும் துணிகள் வைக்கப்பட்டிருந்தன என்றும், ஞானசபையுள் கீழ்ப்புறம் பொற்சபை இருக்கும் இடத்தில் ஓர் அறை இருந்தது. பொற்சபை இருக்கும் இடத்தில் ஒரு அறை இருந்தது, அதில் ஞானசபை ஆராதனை பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தன என்றும், தாம் பணிபுரிந்த வரையில் அங்கு பொற்சபை சிற்சபை என்பது இல்லை என்றும், காலையில் ஸ்நானம் செய்து கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு உள்ளே போய் ஈர்க்கு இல்லாத இளந்தென்னை ஓலையால் சுத்தம் செய்வதென்றும், ஞானசபையுள் பிறை போன்று ஜிங் ஷீட்டினால் வளைக்கப்பட்டிருந்த ஞானசபை என்றும் வளைக்கப்பட்டிருந்தது என்றும், நடுவில் மெழுகுவர்த்தி ஸ்டாண்டில் மெழுகுவர்த்தி எரிய வைப்பது என்றும், சுற்றிலும் 7 வண்ணத்திரைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. சுற்றிலும் நல்லா கவனிச்சுப்போம், சுற்றிலும் ஞானசபையுள் பிறை போன்று ஜிங் ஷீட்டினால் வளைக்கப்பட்டிருந்தது, பிறை போன்று ஜிங் ஷீட்டினால் வளைக்கப்பட்டிருந்தது என்றும், நடுவில் மெழுகுவர்த்தி ஸ்டாண்டில் மெழுகுவர்த்தி எரிய வைப்பது என்றும், சுற்றிலும் 7 வண்ணத்திரைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன என்றும்,
சுற்றிலும் ஒவ்வொரு திரைகளுக்கும் நடுவில் அந்தந்த திரை வண்ணமான ரத்தின ஜமுக்காலம் விரித்திருக்கும் என்றும். ஒவ்வொரு திரையோட கலர்ல கீழே ரத்தின ஜமுக்காலம். ஐயா பெரிய லெவல்ல ஞான சபையை யோசனை பண்ணியிருக்கிறார். ஒரே ஜமுக்காலம் கிடையாது. இந்த திரை கருப்பு திரையா கீழே கருப்பு ஜமுக்காலம் விரிச்சது, நீல திரையா நீல ஜமுக்காலம் விரி, பச்சை திரையா பச்சை ஜமுக்காலம் விரி. என்ன ஒரு கடவுள். சுற்றிலும் ஏழு வண்ணத்திரைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன என்றும், சுற்றிலும் ஒவ்வொரு திரைகளுக்கும் நடுவில் அந்தந்த திரை வண்ணமான ரத்தின சமுக்காலம் விரித்திருக்கும் என்றும், சுத்தம் செய்துவிட்டு வெளியில் வந்து திரைக்குத்தான் ஆராதனை செய்வது என்றும், எப்போதும் திரையை தூக்கியது இல்லை என்றும், தைத்திருநாளின் போது பிற்பகல் 2 மணிக்கு ஆராதனை நடைபெறும் என்றும், வள்ளலார் இறை வடிவம் பெற்ற 31/1874 அன்றும் ஞானசபையில் ஆராதனை நடந்தது என்றும், ஞானசபை ஆரம்பம் 1872 முதல் தான் பணியிருந்து விலகிய 1876 வரை ஞானசபை கூட்டப்படவே இல்லை என்றும் ரத்தினம் தெளிவுபட கூறுகின்றார். இதுக்கு என்ன சொல்றது நம்ம? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஞானசபையை வள்ளலார் பூட்டி சாவி வாங்கி வச்சுக்கிட்டார். ஆனா அதுல வேலை செஞ்ச ரத்தினம் 72 to 76 வரைக்கும் பூட்டப்படவில்லைங்கிறார். நான் தினமும் உள்ள போய் அதை சுத்தம் பண்ணிட்டு வருவேங்கிறார். அவர் பேர் அண்ணாமலைங்கிறாரு, ரத்தனம்னு வள்ளல் பெருமான் பேர் மாற்றம் செஞ்சாருங்கிறார். மழைச்சாமி அப்படிங்கிறவர் 72 வயசுக்கு மேல, அதனால அவரையும் செஞ்சிருக்கிறார். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நாங்க செய்வோம் அப்படிங்கிறார். அப்புறம் திரை சுற்றி அப்படிங்கிறார். அப்ப திரை நம்ம இப்படி இப்படி இப்ப பாக்குறோம் இல்லையா, முதல்ல அது இல்லை. இப்ப ஞானசபை அமைப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும், இது வரைக்கும் ஏதாவது கற்பனை பண்ண முடிஞ்சுதா? ஞானசபை அமைப்பு எப்படி இருந்திருக்க வேண்டும் கற்பனை பண்ண முடிஞ்சுதா? கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. ஞானசபையை பற்றி நமக்கு இப்பொழுது தெரிந்துள்ளது, ஆனால் ஞானசபையை பற்றி உண்மை என்ன? அதுதான் இப்ப ஞானசபையோட உண்மை விளக்கம். இதெல்லாம் நான் வந்து நிறைய குறிப்புகள்ல இருந்துதான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம், வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.